இந்த வீடியோவில் நம்ம இப்போ பிக் பாஸ் சீசன் 4ல உள்ள ஒரு கண்டஸ்டண்டான சுரேஷ் சக்கரவர்த்தி பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரும் இப்போ சாதாரணமாக பார்த்துட்டு இருக்க இந்த சுரேஷ் ஒரு காலத்தில் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல நடிகர், டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசரும் கூட. சுரேஷை இப்போ பிக் பாஸில் எல்லாரும் தாத்தா தாத்தான்னு தான் கூப்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் அவரோட உண்மையான வயசு என்ன தெரியுமா? 45 தாங்க ஆகுது. அவர் 1975 வருடம் ஜூலை மாதம் சென்னையில் தான் பிறந்திருக்காரு. சுரேஷ் ஃபேமிலி நல்ல வசதியான குடும்பம்தான். சுரேஷ் அவரோட பள்ளிப்படிப்பு டிஏவி சீனியர் செகண்டரி ஸ்கூல்லையும் காலேஜ் ஸ்டடீஸை மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலையும் முடிச்சிருக்காரு. சுரேஷோட ஃபர்ஸ்ட் படம் 1991 வெளியான அழகன் படம் தான். இது பாலச்சந்தர் டைரக்ட் பண்ணி மம்முட்டி பானுப்ரியாலாம் நடித்து நல்ல சக்கப்போடு போட்ட ஒரு பெரிய வெற்றி படம். அதில் சொக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரில் படம் ஃபுல்லாக வருவார் நம்ம சுரேஷ். உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி இப்போ சொல்லட்டுமா? சன் டிவியில் ரொம்ப ஃபேமஸான பெப்சி உங்கள் சாய்ஸ் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதை டைரக்ட் பண்ணது யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம சுரேஷ் தான். அப்புறம் டிக் டிக்னு ஒரு ஷோவையும் அவர் கண்டக்ட் பண்ணியிருக்காரு. அழகன் மூவிக்கு அப்புறமா தெலுங்கில் பிரேமா, தமிழில் கனிமொழி, வாக்குமூலம், பாலு மகேந்திராவோட வண்ண வண்ண பூக்கள்னு ஒரு சில படங்களில் நடிச்சிருக்காரு. ராம்கோபால் வர்மா படங்களுக்கு டைலாக் ரைட்டராகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தெலுங்குலேருந்து தமிழுக்கு டப்பாகி வர மூவிஸ்க்கெலாம் டைலாக் எழுதியிருக்காரு. எனக்குள்ள ஒருத்தின்னு ஒரு சீரியலை கூட டைரக்ட் பண்ணியிருக்காரு. சுரேஷ் ஏவிஎம் ஸ்டுடியோவில் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அமலா, கார்த்திக் மாதிரி நிறைய பெரிய பெரிய நடிகர்களுக்கு மேனேஜராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. சுரேஷோட ஒய்ஃபோட நேம் ஸ்ரீகலா. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு பையன்தான். சுரேஷும் ஆக்ட்ரஸ் ரம்யா கிருஷ்ணனும் கூட ஒரு நல்ல நண்பர்களாம். இவருக்கு ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் கூட இருக்குதுங்க, அதை அவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வராரு. சுரேஷ் ஒரு நல்ல பிஸ்னஸ்மேன் கூட. இந்த லாக்டவுன் டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த சுரேஷ் சுரேஷ் சக்கரவர்த்தின்னு ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி அதில் குக்கிங் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் வீடியோவே ரொம்ப வைரல் ஆகிருச்சுங்க. 62,000 சப்ஸ்கிரைபர்ஸோட அந்த சேனலை ரொம்ப நல்லாவே நடத்திட்டு வராரு. அதில் கிடைச்ச ஃபேம் மூலமாக தான் பிக் பாஸ்க்கு இப்போ வந்திருக்காரு. வில்லன் மாதிரி வந்த அவருக்கு இப்போ நிறைய ஃபேன் பேஸ் உருவாகியிருக்கு. டஃப்பான காம்படிட்டராக தான் நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அவர் கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாருன்னா கண்டிப்பாக வின்னர் ஆர் ரன்னராக வர்றதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குதுங்க. இனி பிக் பாஸில் அந்தந்த நாளோட top 10 அப்டேட்ஸ் கண்டிப்பாக வரும். மறக்காமல் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.